வணக்கம். மேடையிலும் அரங்கத்திலும் நிறைந்திருக்கும் என் குடும்பத்தாருக்கு வணக்கம். இது உண்மை மேடை பேச்சல்ல. இதில் இந்த மேடையில் புகழோடு அமர்ந்திருக்கும் அத்தனை பேரும் சரியான வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால் இந்த அரங்கத்திலோ அல்லது அரங்கத்தின் வெளியிலேயே கூட நின்று கொண்டிருப்போம், ஆனால் கலைஞர்களாகவே வாழ்ந்து கொண்டிருந்திருப்போம் என்பதுதான் உண்மை. கவுண்டமணி அண்ணனுக்கும் பாகிராஜ் சார் அவர்களுக்கும் எனக்கும் அது தெரியும், சிங்கக்குட்டிக்கும் தெரியும். அது இங்கே நான் இந்த விழாவுக்கு வருவதற்கான காரணம் ஒரு பொறுப்பு வந்த பிறகு தான் செய்த பழைய தொழில் அதெல்லாம் விட்டுட்டேங்க, நான் இப்போ பெரிய ஆளாயிட்டேன் அப்படிம்பாங்க. வேலன் ஐயா அவர்கள் பொறுப்பும் பதவியும் வந்ததுக்கு பிறகு ஒரு பிட்ரோலில் நடிப்பின் மேல் இருக்கும் காதல் என்றால் எங்கள் கூடலாம் வந்து நடித்தார். அவர் வந்திருக்க வேண்டியதில்லை, ஏன்னா எம்ஜிஆர் தோளில் கை போட்டார் அப்போ. அதுக்கப்புறம் வாழ்க்கை வேறு மாதிரி மாறி இருக்கும் அவருக்கு, பட் இருந்தாலும் ஆசைப்பட்டு இங்கே வந்தார். அதுதான் இப்போ போட்டு காட்டினாங்க அந்த காட்சிகள். அந்த உறவின் அடிப்படையில் தான் கிட்டத்தட்ட நாங்கள் எல்லோருமே வந்திருக்கிறோம். அவருடன் நடிக்காதவர்கள் இளைஞர் கூட்டத்தில் சிலர் இருப்பார்கள். எங்களுக்கு அந்த மனிதரை தெரியும், முக்கியமாக அந்த மனிதர் பெற்ற பிள்ளையை தெரியும். அவங்க அம்மாக்கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன், நல்ல பிள்ளை கிடைத்திருப்பது உங்களுக்கு ரொம்ப பெரிய அதிர்ஷ்டம் அம்மா அப்படின்னு சொன்னேன். நான் அவங்களும் ஆமோதித்தார்கள் சந்தோஷமாக, மரியாதைக்காக சொல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக அவங்களும் பெருமிதத்தோடு செய்தார்கள். இதில் முக்கியமாக இந்த மேடையில் அவர் ஏதோ தன் தந்தையை பெருமைப்படுத்திக் கொள்கிறார் என்பது மட்டுமல்ல, உங்களையும் சேர்த்து தன் குடும்பமாக நினைத்து கொண்டு உங்களுக்கு அந்த அட்டையை வழங்கி இருக்கிறார். அதை பார்த்து மகிழும் பெருமையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாய்ப்புக்கு நன்றி கணேஷ் அவர்களுக்கு. இந்த அரங்கம் திரைப்பட ஷூட்டிங் அரங்கமாக இருந்தபோது பல காட்சிகள் இங்கே படமாக்கப்பட்டிருக்கின்றன. அந்த நினைவுகள் எல்லாம் எனக்கு வருகிறது. எம்ஜிஆர் அவர்களுக்கு சங்கே முழங்கு என்று நினைக்கிறேன், அந்த படத்துக்கான பாடல்கள், நான் என் பிறந்தன் படத்திற்கான பாடல்கள் இந்த அரங்கத்தில் எடுக்கப்பட்ட ஞாபகம் எனக்கு. நான் அப்போ டான்ஸ் அசிஸ்டண்ட், என் மனசில் நான் இன்னும் அப்படி தான் இருக்கேன். நடுவில் போஸ்டர்லாம் போட்டு பெரிய நடிகன்னு சொல்கிறாங்க, என்னாலேயே நம்ப முடியல. சந்தோஷமாக இருக்குது, என்னுடைய பழைய நினைவுகளை நினைத்து பார்க்கும் பொழுது இவ்வளவு தூரம் வந்தது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. உங்கள் அனைவரும் நல்வாழ்க்கைக்காக அவர் செய்யும் இந்த நல்ல தினத்தில் அவர் செய்யும் இந்த பணிகளை பாராட்டாமல் இருக்க முடியாது. அவர் சொன்னது போல் நீங்கள் யாரும் அந்த ஆஸ்பத்திரிக்கு இலவச சிகிச்சை பெற வேண்டிய அவசியம் இல்லாமல் ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும். முக்கியமாக சகோதரர் கணேஷ் நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும், அனைவரும் ஆரோக்கியத்தையும் காத்து காப்பதற்காக. என் நூற்றான் கொல் எனும் சொல் என்று சொல்வார்கள், அந்த கேள்வி எங்கள் மனதிலும் எழும் அளவிற்கு சாதனைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் கணேஷ் அவர்கள் மேலும் மேலும் தன்னுடைய முயற்சிகளிலெல்லாம் வெற்றி பெற வேண்டும். இது போன்ற நல்ல காரியங்களில் ஈடுபட வேண்டும். நாங்கள் பார்வையாளர்களாக இருந்து கரகோஷம் எழுப்ப வேண்டும். வணக்கம். விழாவின் நாயகன் அன்பு சகோதரர் ஐசிரி கணேஷ் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் என் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களே, என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த ஸ்டுடியோக்குள்ளே வரணும், இந்த ஸ்டுடியோக்குள்ளே யாராவது பார்த்து பேசணும்னு. இன்றைக்கி அந்த ஆசை நிறைவேறிச்சு ரெண்டு பேரால். ஒன்று என் சகோதரர் ஐசிரி கணேசன் அவர்களாலும், அடுத்தது எங்கள் அப்பா ஐசிரி வேலன் ஐயா அவர்களாலும்.
அது இந்த சிலையை பற்றி சொன்னார் எஸ் வி சேகர், உண்மை. அவரை நேரில் பார்க்குற மாதிரியே இருக்குது. என் வாழ்க்கையில் ஒரே ஒரு வாட்டி தான் அவரை பார்த்தேன். மண்ணின் மைந்தர்கள்னு ஒரு படத்துக்கு கால் ஷீட்டு கேட்கறதுக்கு டைரக்டர் என்னை அழைச்சிட்டு போயிருந்தார். சாய்பாபா கோயிலுக்கு எதிர்க்க அவங்க வீடு. அப்போ அவரை போய் பார்த்தேன். அந்த பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அதற்கு பிறகு கொஞ்ச நாள் கழித்து நான் நடிகரானேன், நகைச்சுவை நடிகரானேன். எப்பவுமே ஜென்ரலாக ஒரு நகைச்சுவை நடிகர்னாவே இவர் காமெடி ஆக்டர் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அப்படி காமெடி நடிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதையும் அங்கீகாரத்தையும் தந்த முதல் மனிதர் ஐசரி கணேஷ் அவர்கள். என் புள்ள வந்து ஐஏஎஸ் பாஸ் பண்ணதுக்கு ஒரு காரணமும் ஐசரி கணேஷ்னு சொல்லலாம். காரணம் என் புள்ளகிட்ட சொல்லுவேன், ஒரு காமெடி ஆர்டிஸ்டா இருந்தால் அவர் பாரு ஒரு பல்கலைக்கழகத்தையே உருவாக்கியிருக்காரு, நீங்களாம் படிக்கணும்டா சொல்லி ஒன் ஆஃப் த மோட்டிவேஷன் ஃபார் மை சன் என்று இந்த மேடையிலே கூறிக்கொள்வதற்கு நான் பெருமைப்படுகிறேன். நிறைய பேர் சினிமாவை நேசிக்கிறேன் என்று சொல்வார்கள், ஒரு சிலர் தான் சினிமாவை சுவாசிப்பார்கள். அந்த வரிசையிலே என்னுடைய அன்பு சகோதரர் ஐசரி கணேசன் அவர்கள் இருக்கிறார். இதெல்லாம் ஆரம்பம்தான், நிறைய விஷயங்கள் பண்ணுவார். அதாவது சொல்லுவாங்க இந்த சங்கம் அந்த சங்கம்னு, இப்போ சொல்கிறேன் ஐசரி கணேஷ் சங்கம்தான் எப்பொழுதும் மிகப்பெரிய சங்கம். அந்த சங்கத்திலே நாம் எல்லாம் ஒரு அங்கமாக இருப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.